போதும் ஆமாம், அதுக்காக அவர் வந்து பீ கையெழுத்து போட்டு கொடுத்துருவார், ராஜினாமா கையெழுத்து முன்கூட்டி கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் என்னை நம்பி ஓட்டு போடலாம், ஓட்டு போடுறீங்க எனக்கு, ஓட்டு போட்டு நான் நம்பர் ஆகிட்டேன், பத்தாவது வாட்டி நம்பர் ஆகிட்டேன்னா, நம்பர் ஆகிட்டு இந்த மாதிரி தண்ணி வரல, டிச் சரியாக இல்லைன்னு சொல்லி எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் சொல்லி புகார் கொடுத்துருங்க. புகார் கொடுத்து 3 மாதத்தில் எந்த வேலையும் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து உங்கள் வார்டு நம்பரும் உங்கள் பேரும் எழுதி இந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் பண்ண பஞ்சாயத்து தலைவர் கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய பதவி இது வந்து என் நானே உங்களுக்கு ஒப்புகை கொடுக்குற மாதிரி முன்னாடி. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஓட்டு போட்டதுக்கப்புறம் எதுவும் செய்யலாம், நம்மளால 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் கேட்க முடியாமல் போயிடுது இல்லையா, அதுதான் இந்த சூழல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த சூழ்நிலையை எடுத்து இந்த தயார் பண்ணிடுவோம். இப்போ நான் கையெழுத்து போட்டு தரேன் சரிங்களா, நம்பி ஓட்டு போட்டுன்னா டெவிஸ் வந்தனா நீங்கள் என்ன சொல்லுங்கள் செய்வேன், அப்படி செய்யலாம் நான் வேலை விட்டு நீங்கள் கருத்து வச்சுக்கோங்கண்ணா, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் முன்னெல்லாம் வந்து உரிமைங்கிறது ஒரு பதவிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா சும்மா பணத்துக்கான தான் போயிருச்சு, நேரத்தை ஓட்டு கேட்டு வாங்கிட்டு போனால் போதும், அப்போலாம் வர வரவே தேவையில்லை, நம்ம அடுத்த 5 வருஷம் கழிச்சு பேர் 10 நாள் முறையே போயிருச்சு. நம்ம வந்து எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம், நீங்களாம் பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன சொல்லலாம், கிட்ட நல்லா பார்த்துருக்கீங்க இல்லை, நாங்கள் வந்து சேர்க்கை தான் வந்திருக்கிறோம், பணம் வருது. ஆமா, அதான் மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆமா, மக்களுக்கு போய் கேட்டேன்னா ஒரு வாத்தியம் கூட தெரிய மாட்டேங்குது, ஊராட்சி எவ்வளவு பணம் வருதுன்னு கேட்டோம்னா தெரியாதுங்க. ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி வருதுன்னு சொல்ல முடியும், அவ்வளவு வருதா அப்படின்னு அவருக்கே வாய்ப்பு வளர்க்கறாரு. ஏன்னா தகவல் மக்களுக்கு போய் சேரல. அப்ப எங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் விழிப்புணர்ச்சிக்காகவும் சேவைக்கானதாகவும் மற்றவங்களோட நோக்கம்னா எப்படியும் உங்கள்கிட்ட 100-200 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டே போதும், அவன் எப்படி ஜெயிச்சுட்டே போதும், அதை வச்சு ஊழல் பண்ணலாங்கிற மாதிரி எங்களோட நோக்கம் அது கிடையாது. சேவைக்கான நோக்கம் யாருனாச்சும் வந்து உங்கள் வார்டு நம்பர் போலீங்களா, யாராச்சும் இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தாங்களா உங்கள்கிட்ட, கொடுக்க கிடையாது. இது வந்து நாங்கள் என்ன தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க, 4 பேர் எடுத்து சொல்லுங்கள், லெட்டர் வந்து ஒரு 10 வீட்டு ஒன்று கொடுத்துருக்குறோம், ஒரு 4 பேர் சொல்லுங்கள் இன்னும் கொடுத்துருக்கேன், அப்படிப்பா நீங்கள் பார்த்து ஓட்டு போடுறது போடுங்க.